இதுலேருந்து சொக்கு காணும். என்ன பண்ணிட்டு இருக்குது நாயி? பேய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, இப்போ அப்பா டியூப்லைட் வாங்கிட்டு வர சொன்னாரா, காலைல ஒரு டியூப்லைட் ஒன்று வாங்கிட்டு வந்தார், அதில் சோக்கே இல்லைண்ணே, சோக்கு இல்லைன்னா லைட் தெரியாதுல்ல, அதுதான் சோக்குங்கன்னு தேடிட்டு இருக்கேன். இதுக்கு சோக்கு தெரியா? டேய், நீ என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிற? ட்ரிப்பிள்இ. தம்பி இங்கே பாரு, ட்ரிப்பிள்இ படித்தா மட்டும் போதாது, ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போல்லாம் டியூப்லைட்டில் சோக்கோடு வர்றது இல்லை, ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு வர டியூப்லைட்டில் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் எஸ்எம்பிஎஸ் போர்டு தான் இருக்குது. அதாவது உனக்கு வந்து முன்னாடி உள்ள டியூப்லைட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து வரும், உங்கள் வீட்டில் எவ்வளோ வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க? அது வந்து 40 வாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓ, 40 வாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற லைட்லாம் எப்படி அப்படின்னா, நீ கையில் வச்சுருக்கிறது வந்து 20 வாட்ஸ் தான். ஸோ உன் வீட்டு கரண்ட் பில்லை பாதியாக குறைக்கலாம். ப்ளஸ் வந்து உன் டியூப்லைட் கொடுக்குற வெளிச்சத்தை வந்து இந்த எல்இடி பல்பே கொடுக்கும், ஓகேவா? அதே மாதிரி இப்போ டியூப்லைட்டில் ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன மாற்றுவ? சோக்கு வந்து மாற்றுவ. அந்த சோக்கு எவ்வளோ விற்குது? 180 ரூபா விற்குது. ஸோ உனக்கு சோக்குக்கான விலையும் குறையுது, அந்த 180 ரூபாய்க்கு நீ இந்த டியூப்லைட்டை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஒரு சோக்கு மாற்றுறதை விட உனக்கு இந்த டியூப்லைட் வந்து லாபம், சரியா? அதனால் உன் வீட்டுக்கு வீட்டோடைய கரண்ட் பில் குறையுது. ட்ரிப்பிள்இ படித்தா மட்டும் பார்த்தாது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.